வார்த்தையை உச்சரிக்கும் போது ஏற்படுற புதித உணர்வு எவ்வளவு அழகானது. அதை விட அதில் விழுந்தவங்களோட செயல்பாடுகளை பார்க்கறது அவ்வளவு அழகானது. வளர்ந்த காளையா இருக்கிற குழந்தையா செயல்படுவோம். குழந்தையாய் தெரிந்தவள் குமரியாய் தெரிவாள். இப்படி இவங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் மட்டும் அழகானதில்ல, அழுக ஏமாற்றம் சந்தோஷம் சந்தேகம் இப்படி காதல் எல்லாமே அழகுதான். காதலோட அழகை எடுத்து சொல்ற ஒரு முயற்சி தான் கல்வனின் காதல். என்ன பார்வ பலமா இருக்கு. பிரபா, பிரபா உன்னதான் சொல்லு காதல விழுது. ஒரு மேட்டர் இப்ப மூடல, நைட் வேணா பார்க்கலாம். டேய் அது இல்ல. இப்ப என்னடி பிரச்சனை? டேட் தள்ளி போகுது. ஏய் என்னடி என்னடி பிரச்சனை? அத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? ஏ லூசு, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போதான் எல்லாம் நல்லா போற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி பண்ணிட்டியே? எங்க பெயர் கட்டு. டேய் பின்னடி, மூணு நாள் தானே ஆச்சு, அதுக்கு எதுக்கு நீ வானத்துக்கு மூவிக்கும் குதிச்சிட்டு இருக்க? அப்படியே இருந்தா கூட என்ன, அது நம்மளோட அடையாளம் தானே. நீ சொல்ல போனா ஹாப்பியா தானே இருக்கணும். இப்ப எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ற? டிராமா பண்றனா உனக்கு புரியல? நான் இன்னும் மைண்ட் அளவுக்கு ரெடி ஆகல. ரெடி ஆகலனா என்ன பண்ணலாம் இருக்க? மதி இது தப்பு, வேண்டாம். நீ வேணும் வேணான்னு சொல்லாத. நான் தான் வேணும் வேணான்னு சொல்லணும். அப்படி இருந்தா எனக்கு வேணும். அப்ப நீ எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியா? இதுல பிளான் போடல ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் என்ன பத்தி யோசிச்சியாடா? என்கிட்ட உனக்கு இது வேணும்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. ஏய் இப்ப என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சாம்? ஏய் உனக்கு எதுக்கு சம்மதமே இல்ல, இந்த மாதிரி பேசாத. இப்ப என்ன கேட்டு தானே இங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் யோசிக்காத, அது பாவம். புரியுதா? நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், அதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இது எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அப்படி இருந்தால் அது நம்மளோட லவ், நம்ம வாழ போகிற வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு மீனிங். அது நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்புறேன்டி. Thank you.
வா. உனக்கு தெரியும்ல உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ உனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். செக் பண்ணிட்டேன், ஆனால் நான் ரிசல்ட் பார்க்கல. அது எனக்கு வேண்டவும் வேண்டாம். உனக்கு இது வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஆனால் எனக்கு நீ தான் எல்லாமே. அப்புறம் அப்படி ஏதாச்சும் இருந்தா நான் ஏதாவது பண்ணிடுவேன் நினச்ச பார்த்தியா, அப்போதான் தெரிஞ்சிச்சு நீ என்ன எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கன்னு. நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதை விட நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். அதை மறந்துடாத. பிரபா, பிரபா. என்ன என்னடா ஆச்சு? ரிசல்ட் பாசிட்டிவா? உனக்கு என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் என்ன? தூங்கு பிரபா. தூங்கு மதி, காலையில பேசிக்கலாம். இது சம்பந்தமா பேசுறதுக்கு இப்ப எனக்கு மூட் இல்ல. சாப்பிட்டுக்கிறேன்டி. எவ்வளோ நேரம் ஆகும்? சாப்பிட்டு போ. இல்லை மதி, கையெல்லாம் கழுவணும், டைம் ஆகிடும். நான் அங்கேயே பார்த்துக்கிறேன், நீ போ. கையெல்லாம் கழுவ வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். நீ என் செல்ல புள்ள தானே? இல்ல, கெடபுள. அதெல்லாம் இல்ல, நீ நல்ல புள்ள தான். சரி, அதுக்கு என்ன போ? நேத்துல இருந்து கேக்குறேன், என்னடா ஆச்சு? என்னடா எலி ஹெலிகாப்டர்ல போகுது என்ன பார்த்தேன். இதுதான் மேட்டரா? இத பத்தி பேச ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு ஆளவிடு, பாய். டேய் 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 பிரபா. இப்போ என்ன உனக்கு? இரு வரேன். பாசிதம் மதி.
மதி 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 இப்ப என்ன ஆச்சு ஏன் அழற என்ன இப்ப இது வேண்டாமா வாய மூடு பிரபா வைக் வந்ததெல்லாம் பேசாத நான் ஏப்போ வேண்டாம் நினைச்சனா இப்போதே எல்லாமே செட் ஆச்சு உன் கூட இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்ச பாப்பால பொறந்துட்டா அப்புறம் பாப்பா காக்க தான் வாழணும் உன்ன பத்தியெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு பயந்த அதா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம்னு நினைச்ச இப்போ என்னாச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீ கிளம்பு பிரபா நீ போ மதி 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 பாப்பா எல்லாம் கிடைக்கும்போது எடுத்துக்கணும் அத வேணாம்னு சொல்ல கூடாது அப்புறம் இல்லன ஆயிடுச்சுனா அது ரொம்ப கஷ்டமாயிடும் அதெல்லாம் ஒரு பெரிய குடுப்புனே இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி புரியும் அது நம்மளோட லவ்ல கிடைச்சது அது வேண்டாம் அப்படிங்கற எண்ணம் வர கூடாதுன்னு தான் ஒரே ஒரு மார்க்கர் இருந்தா போதும் இந்த உலகத்துல யாருக்கு வேணாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லலாம் இரும மாடு எங்கே போய் சொல்ற மதி 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 போய் சொல்ற மதி என்ன அவஸ்தல எங்கே போய் சொல்ற சிரிச வலிக்குதுடி ஏய் சோ போய் சொல்ற கே ஏய் வலிக்குதுடி சத்தியமா ஏய் மதி உனக்கு சொல்ற பாத்து போய் சொல்றடா ஏய் வலிக்குதுடி சத்தியமா அம்மா சொல்ல பாப்பா பண்ணலாமா ஆயிரம் பாப்பா பண்ணலாம்